அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐயன் வெல் ரெசிபீஸ். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறேன்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன். இதுக்கு பிறகு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் நிச்சயமாக எனக்கு தேவை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டு யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேரமல் சாய் டீ ஒன்று போட்டு குடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். இப்போ இந்த சாய் டீ போடுறதுக்கு ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கேரமல் பண்ணிக்கொள்ள வேணும். கேரமல் பண்ணக்குள்ள லோ ஃப்ளேம்லேயே ஸ்டோவை வச்சு லோ ஃப்ளேம்லேயே கேரமல் பண்ணிக்கோங்க. கேரமல் தீயாமல் கேரமல் பதத்துக்கு வந்த உடனே அதுக்கு ஃப்ரெஷ் மில்க் ஊற்றிக்கொள்ள வேணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே ஃப்ரெஷ் மில்க் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நாங்கள் எடுத்த மில்கில் கொஞ்சம் ஊற்றிக்கொண்டா போதும். ஃபுல்லாகவே எல்லாம் ஊற்றவானா, இப்போவே கொஞ்சம் ஊற்றி இதை வந்து நல்லா கரைச்சிக்கொள்ள வேணும். சில பேர் வந்து இந்த கேரமல் டீக்கு தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றினா டீயில் அந்த நல்ல மில்க் டேஸ்ட் வராது. ஸோ அதனால் சீனி கேரமல் ஆகி கொண்டு வரப்போக்குள்ள கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்குள்ள கேரமல் கரைஞ்சிரும். அதுக்கு பிறகு மீதி இருக்கிற எல்லா பாலையும் ஊற்றிக்கொள்ள வேணும். நீங்கள் எத்தனை டீ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் மில்க்கே தேவையில்லை. மில்க் பவுடர் கொஞ்சம் இருந்தாலும் அதையுமே வந்து கரைச்சி பாலாக சேர்த்துக்கொள்ளும். இப்போ இந்த கேரமல் எல்லாம் கரைஞ்சி இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் வந்து இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்க்குறேன். நான் வந்து 3 டீ அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து கேரமல் டீ செய்ய போகிறேன். நீங்கள் வந்து கூடையாக செய்கிறேன்னா நீங்கள் அவங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டீ தூள் சேர்த்துக்கொள்ளும். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ இதுக்கே வந்து ஒரு 3 துண்டு பட்டை, 2 கராம்பு, 3 ஏலக்காய் தட்டி நான் சேர்க்குறேன். ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள அரோமா அப்படியே எங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இஞ்சி தூள் இல்லாட்டி நீங்கள் இஞ்சி எடுத்து அதையுமே தட்டி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். பாருங்கள், இப்போ இந்த டீ வந்து நல்லா கொதிச்சு நல்லா பொங்கி வரப்போக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் இனிப்பு பார்த்துட்டு சீனி போதாட்டி கொஞ்சம் சீனியை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரமல் பண்ணினால சீனி சேர்க்கலை. இப்போ இது அப்படியே வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு வடிச்சுக்கொள்ள போகிறேன். ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னுக்கும் இந்த கேரமல் சாய் டீ வந்து நல்ல ஃபேமஸாக நல்ல வைரலாக போச்சு யூடியூப்லேயும். நீங்களும் சம்டைம்ஸ் அந்த டைமில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ எங்களோட ஸ்ட்ராங்கான கேரமல் சாய் டீ வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் வந்து இதை வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா 2 நாள் நான் ஷூட் பண்ண வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். வேலை கூடையான டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சாய் டீ போட்டு குடிச்சிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேலை செய்யக்குள்ள டயர்டே தெரியாது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீயை என்ஜாய் பண்ணுங்கள். டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் அயன் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஹஸ்பண்டை கொஞ்சம் ட்ரெஸ் அனுப்ப வேண்டி இருந்துச்சு. தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஃபொரீனுக்கு பார்சல் அனுப்புவோம் வாங்கண்டு. ஹஸ்பண்ட் வந்து ஃபொரீனில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அங்கே இவ்வளோ ட்ரெஸ் வாங்கினாலுமே அவருக்கு பிடிச்ச சில ஃபேவரட் ட்ரெஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணின சில ட்ரெஸ் அனுப்புறதுக்கு தான் நான் வந்து இப்போ அயன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஃபொரீன் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட அனுப்புறதுக்கு தான் நானும் உமாவும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடும் ரெடி பண்ணியிருந்தோம். அதேமே வந்து அனுப்ப வேணும். ஸோ வந்து அதுக்கு முத இந்த அயன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டா லேசின்னு பார்த்தேன். ஒரு 2 நாளாகவுமே வந்து அவ்வளோ பிஸியாக இருந்துச்சு எனக்கும் உமாக்கும் இந்த சாப்பாடு செய்கிற வேலையில். எங்களுக்கு நெருக்கமானவங்க ஃபொரீனில் இருக்கக்குள்ள யாராவது அந்த கண்ட்ரிக்கு போக மாட்டாங்களான்னு இருக்கும். அப்படி யாராவது போகிறவங்க கிடைச்சா இனி எல்லாமே கொடுத்து அனுப்ப ஆசை தான். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் நிறைய சாப்பாடு ஒரு விதமாக செஞ்சு அவங்க நாங்கள் சாப்பிடக்குள்ள எங்களுக்கு எப்படியுமே எனக்கு வந்து எப்பயுமே நினைவு வரும். ஹஸ்பண்ட் இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லி நான் நிறைய டெசர்ட் எல்லாம் செய்யக்குள்ள அவர் வந்து அவ்வளோ டெசர்ட்கெல்லாம் சரியான ஆசை. ஸோ அப்போ எல்லாம் நினைக்கும் அவருக்கு வந்து கொடுத்து அனுப்ப இல்லை முடியா எவ்வளோ நல்லோ அப்படின்ட்டு. இப்போ எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிச்சு
கொடுத்து அனுப்புறதுக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேணும்னு ஒரு ஆசை. ஆனாலும் வந்து இந்த கொண்டு போகிறவங்க வந்து 3 கிலோ தான் கொண்டு போகலும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ண வேணும். இவ்வளோ நேரம் நான் என்ன வெட்டி எடுத்தேன்னு பார்த்துருப்பீங்க. நான் வந்து செஞ்ச சாப்பாடுகளில் பேர்களை வந்து நான் இந்த மாதிரி தாளில் கம்யூனிகேஷனுக்கு கொடுத்து ஸ்டிக்கர் மாதிரி செஞ்சு எடுத்தேன். அப்போ வந்து எங்களுக்கு ஒட்டி அனுப்புறதுக்கு லேசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சில்லறை, இதையுமே வந்து செஞ்சு அனுப்புவோம்னு சொல்லி எங்களோட உமா தான் செஞ்சு கொண்டு நிற்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலுமான ஸ்வீட்ஸ் தானே அனுப்பலும். ஸோ அதனால் வந்து சில்லறை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த சில்லறை வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்கு நான் வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு வேணுண்டா போய்த்து பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு சில்லறை எப்படி செய்கிறான்னு தெரியும். நாங்கள் வந்து இந்த மாதிரி 4 டிசைனில் செஞ்சு கொண்டோம். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நான் வந்து இதுக்கு மொதல் வீடியோவில் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலுமான மாதிரி மோல்டிவ் ஃபிஷ் சம்பல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதையுமே வந்து ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து அனுப்பியிருந்தேன். அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாட்டி போய்த்து பாருங்கள். நான் வேணும்டா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன். இந்த சில்லறையுமே பொறிச்சிட்டு இது கொஞ்சம் ஆறின பொறவு தான் நாங்கள் வந்து பாகு பெரட்ட வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி சம்பல். இது வந்து ஃபொரின்ல இருக்கிற எல்லாருக்குமே கட்டாயமாக கொடுத்து அனுப்புகிற ஒரு ஒன்று தானே. ஸோ அதனால் வந்து இறைச்சி சம்பலை வந்து மொதல் நாளே நாங்கள் வந்து நைட்டே செஞ்சு வச்சிட்டோம். பாருங்கள் இப்போ மார்னிங் வந்து இதில் நல்லா எண்ணெய் ஒயிலெல்லாம் நல்லா வடிஞ்சிருக்கு. ஸோ வந்து நீங்கள் மொதல் நாள் அப்படி அனுப்புகிறதா இருந்தால் மொதல் நாளே வந்து செஞ்சு ஒயிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு துணியில் கெட்டி வடிய வச்சுருங்க. அப்போ வந்து அடுத்த நாளைக்கு நல்லா வடிஞ்சிருக்கும். அப்போ எங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும் ஒயிலெல்லாம் இல்லாமல். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லறைக்கு பாகு பெரட்டை தான் நான் வந்து இப்போ இதை ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் சீனியை சேர்த்துட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து நல்லா பதத்துக்கு வந்த பிறகு பாகு பெரட்டி கொள்ள வேணும். இப்போ இந்த சீனி பாகில் 1 கப் நான் வந்து கொஞ்சம் வேறையாக எடுத்து வைக்கிறேன். ஏன்னா சில்லறையை பெரட்டின பிறகு போதாட்டி மேலால் ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளத்தான். இப்போ நான் வந்து எடுத்து வச்ச அந்த கப்பில் உள்ள சீனி பாகையும் வந்து இது மேலால் போட்டுட்டு நல்லா பெரட்டி கொள்ள வேணும். இப்போ சில்லறையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் நாங்கள் கெட்டி வச்ச இறைச்சி சம்பலை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வடிகிறதுக்காக இதில் வந்து கொஞ்சம் போட்டு வைக்கிறேன். இந்த ஒயிட் பேப்பருக்கு வந்து எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊறி வந்துடும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நைட்டுக்கு தான் எங்களுக்கு பேக் பண்ணுற வேலை இருந்துச்சு. பேக் பண்ண கூல நாங்கள் என்ன செஞ்சோண்டு இன்னும் மீதி எல்லாத்தையுமே நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து லஞ்ச் ரெடி பண்ண வேணும். லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு கறி வந்து நார்மலாக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நான் முட்டை ஆற எடுத்து நான் வந்து இதை பாயில் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ பாயில் பண்ணின முட்டைக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டிங் போட்டுக்கொள்ள வேணும். இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு இருக்க குலையுமே வந்து கொஞ்சம் கரண்ட் பெய்த்துட்டு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் குறைவாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் பெய்த்துட்டு கொஞ்சம் 1/2 hour பிறகு தான் வந்துச்சு. ஸோ அதனால் மீதி எல்லாமே எனக்கு ஷூட் பண்ணிக்கொள்ள லேசாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து இந்த எக்கெல்லாம் வெட்டிட்டு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இது கொஞ்சம் சூடாவின பொறோ. இதுக்கு வந்து 1/2 teaspoon மஞ்சள் சேர்க்குறேன். அதோடு வந்து 1 டேபிள்ஸ்பூன் கொச்சக்கத்தூளும் சேர்த்துக்கொண்டு இதை வந்து கொஞ்சம் சூடாவின பொறோ. இதுக்கு வந்து நாங்கள் முட்டை எல்லாத்தையுமே சேர்க்க வேணும். சேர்த்து இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொள்ள வேணும். ஸ்டர் ஃப்ரை பண்ணால் போதும். இன்றைக்கி நான் வந்து இந்த எக் குருமா ரெசிபி தான் செய்ய நினச்சிருந்தேன். ஏன்டா லஞ்சுக்கு இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்டா சின்னவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அதே மாதிரி பிரெட் ரொட்டி இதுக்குமே வந்து இந்த ரெசிபி நல்லா சூப்பராகவே இருக்கும். நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த எக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகினதுக்கு போகிறோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கொள்கிறேன். இப்போ கிரைண்டரில் 1/2 வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். அதோட 2 பச்சைக்கொச்சிக்காய், 1 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பில்லை, அதோட வந்து கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும்.
பாருங்கள், நல்லாவே அரைக்க வேணும்னு இல்லை, கொஞ்சம் சின்ன துண்டு இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கொண்டா போதும். அடுத்தது வந்து முட்டையை ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் வந்து கொஞ்சம் சூடாக்கிட்டு வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ ரெண்டு வெள்ளைப்பூடை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்து இதை கொஞ்சம் பொரிய விட வேணும். இப்போ இதுக்கு ரெண்டு ரம்பை சேர்த்துட்டு நாங்கள் அரைச்சதை வந்து இதில் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ அந்த பிளெண்டர் ஜக்கை கொஞ்சம் அலசிட்டு இந்த அந்த தண்ணியுமே வந்து இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். எங்களுக்கு மிச்சம் காரமெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நாங்கள் பச்சை கொச்சக்காவையும் போட்டு அரைச்சி இதில் சேர்த்தனால இப்போ வந்து தேவையான அளவுக்கு மட்டும் காரம் சேர்த்தா போதும். இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்ச எக்கை வந்து இதில் சேர்க்குறேன். இந்த முட்டை எல்லாத்துலேயுமே வந்து நான் ஏன் கட்டிங் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதை கிரேவியெல்லாம் இதுளுக்கு போய்த்து நல்லா சாறு நல்லா உறிஞ்சிக்கொள்ளும். ஸோ அதனால் வந்து அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் வந்து கட்டிங் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் இதில் சேர்த்துட்டு இதையுமே நல்லா கொதிக்க விட வேணும். தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்தா போதும். உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னா அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிச்ச போகிறோம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் போதாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எக் குருமா வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்ச போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணினா எங்களோட குருமா வந்து ரெடி ஆகிரும். இது தான் வந்து இன்றைக்கி எங்களோட லஞ்சுக்கு வந்து நாங்கள் செஞ்சுருந்தோம். நார்மலான ஒரு ரெசிபி, ஆனால் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிஸியாக தான் நாளும் போச்சு. ஸோ அதனால் வந்து நார்மலாக தான் நாங்கள் வந்து லஞ்சும் ரெடி பண்ணியிருந்தோம். நான் வந்து அந்த கேரமல் டீயை குடிச்ச போகிறோம். எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஒன்று இருக்கவும் இல்லை, அதோடு வந்து எனக்கு பசியே வரலை. நிறைய வேலை இருந்தனால வேலை இருக்கக்குள்ள எங்களுக்கு பசியே வராது. வேலையே செஞ்சு கொண்டு போக்கோல எங்களுக்கு சாப்பாடு வந்து நினைவும் வரலை. மற்ற டைம்க்குண்டா நான் எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தவறாமல் எடுத்துக்கொள்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நோக்கோல் கறி. உமா வந்து நோக்கோல் கறி ஆக்கியிருந்தாங்க. இதையுமே வந்து பெரிய பெரிய துண்டாக போட்டு ஆக்கினா சின்னவங்க விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் பீட்ரூட் ஆக்குற மாதிரி கொஞ்சம் சின்னதாக மெல்லிசாக வெட்டி ஆக்கினா இவங்க வந்து பொட்டேட்டோ ஒன்று நினச்சி கொடுத்தோண்டா நான் அவங்க வந்து பெசாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீரை. கீரையுமே வந்து கோவா கீரை. கோவா கீரை சுண்டி நோக்கோல் கறி ஆக்கி இது வந்து எக் குருமா. இப்படி எக் வந்து நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிம்பிளான மெனு ஒன்று தான் லஞ்ச் வந்து இப்படி தான் நாங்கள் எடுத்திருந்தோம். நான் வந்து அனுப்புகிற சாப்பாடு எல்லாமே பேக் பண்ண வேணும்னு நைட்டுக்கு தான் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் பேக். இது வந்து நிறைய மரக்கறியாது, இதெல்லாம் கூடையாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு லேசாக இருக்கும், இடமும் மிச்சமாகும். ஸோ அதனால் வந்து இது நல்லாவே யூஸ்ஃபுல். இது இப்போ இதில் தான் நான் வந்து நாங்கள் செஞ்ச தீன் சாமான் எல்லாத்தையுமே பேக் பண்ண போகிறேன். இதில் வந்து பேக் பண்ணினா எங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கும் லேசாக இருக்கும், பார்சலும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ன்றனால நான் இதில் எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணுறேன். இது வந்து நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி சம்பல். நான் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலாட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து அதுதான், இது 3 மாதம் ஸ்டோர் பண்ணி வைக்கலும். இப்போ அதையுமே வந்து பேக் பண்ணி அதுக்கு வந்து நான் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தேனே ஸ்டிக்கர், அதை வந்து இதில் ஒட்டினா லேசாக இருக்கும். பேரை பார்த்து எடுத்துக்கொள்கிறதுக்கு நாங்கள் 2-3 சம்பல் ஜாதி அனுப்பக்கொள்ள இந்த மாதிரி பேர் ஒட்டி இருந்தால் அவங்களுக்கும் லேசி எடுத்துக்கொள்கிறதுக்கு. அதே மாதிரி ஏர்போர்ட்லேயும் செக் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து ஸ்வீட்ஸ் சம்பல்ண்டு அப்படி அனுப்பினோண்டா அவங்களும் பார்த்துட்டு அப்படியே அந்த பேக்கோடே அனுப்பி விட்ருவாங்க. இல்லாட்டி வந்து கொண்டு போகிறவங்களுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், என்னான்னு தெரியாதே இப்போ இந்த காலத்தில் மாதிரி எல்லாமே அனுப்புகிறாங்களே. ஸோ அதனால் வந்து கொண்டு போகிறவங்களுக்கும் லேசாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் மெத்தடில் நான் இதெல்லாம் ஒட்டி அனுப்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின். சமஹான் வந்து அங்கே எடுக்கிறதுக்கு இல்லையாம், சமஹான் அதோட கசாய பேக்கெட்டெல்லாம் வந்து இல்லையாம். ஸோ அதனால் வந்து இந்த சமஹானும் அதோட இந்த பெனடோல் பிரிட்டன் அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வந்து எப்பயுமே தேவையே பெனடோல் பிரிட்டன் அப்படியெல்லாம் தலைவலி வந்தால் எல்லாம் குடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து இதையுமே நான் போட்டு அனுப்புகிறேன். அங்கே வந்து நிறைய மெடிசின் கடையில் ஹஸ்பண்ட் பார்த்தாராம், இந்த சமஹான் வந்து எங்கேயுமே கிடைக்கலையாம். ஸோ அதனால தான் இதையுமே வந்து போட்டு அனுப்புகிறேன். இதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி பேக் பண்ணி அனுப்புகிறது.
இந்த மாதிரி நீங்கள் ஃபாரினில் உங்களுக்கு யார் சரி இருந்தாங்கண்டா இப்படி அனுப்பினீங்கண்டா லேசி. நான் வந்து ஸ்வீட்ஸ், பீஃப் சாம்பல், அதோடு வந்து பாபத்தும் பொறிச்சு அனுப்பியிருந்தேன். இதெல்லாம் வந்து இப்படி அனுப்பினா அவங்களுக்கும் லேசாக இருக்கும் பார்த்துக்கொள்றதுக்கு. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புங்க. இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு அனுப்பினா எங்களுக்கு வெயிட்டும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் மை அயன்வெல் ரெசிபீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.